இப்பொழுது நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுத நிருபம் 1 நிருபம் 1 அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுத்துட்டு வாசிப்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்குள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தெசலோனிக்கேயர் சபையார் இருக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்குள் கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறது, அதில் 3வது காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுது சந்தோஷமாக எப்பொழுது இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். 2வதாக, அது பிலிப்பியர் 4:4 அடிப்படையில் தியானித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள்ளே எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் என்று. 2வது காரியமாக, சங்கீதம் 44:8 அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தருக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும்போது எவைகளை குறித்து மேன்மை பாராட்டி வாழ முடியும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்தோம். 3வதாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 கொரிந்தியர் 2வது நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். போதும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் என்று தன்னை மறைமுகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா அவன் எப்படி இருக்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஹலோ இல்லையா. பழையன எல்லாம் நினைச்சிட்டு ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் புதிய சிருஷ்டியாக கிறிஸ்து வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். 2வதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களது நிருபம் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அங்கே எழுதின வார்த்தையின்படி நாம் தேவனுக்கென்று கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாக வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. 3வதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களது நிருபம் 9:2 சொல்கிறார், நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அதெல்லாம் டீட்டெயில்டாக நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. 4வதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களது நிருபம் 12:4-5 சொல்கிறார், ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து, இந்த அவயவங்களாக இருந்தால் நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் நம்ம டீட்டெயிலாக தியானித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். 5வதாக, ரோமர்களது 16:10 அங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பெலே வாழ்த்துங்கள் என்று எழுதுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் எது உத்தமம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஹலோ இல்லையா. இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக தியானித்த காரியங்கள். 6வதாக, 2 கொரிந்தியர் 2:17 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஹலோ இல்லையா. அப்போ நம்ம நான் என்ன பேசுனாலும் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரன் அதை நினைக்கணும். அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரரும், த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த ப்ரீச்சர்ஸ்,
அவர்கள் எப்பவும் அந்த நினைவு இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் குறித்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம தியானித்துட்டு ஏழாவது காரியத்தை நம்ம இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 1:22 வசனத்தில் சொல்கிறார், மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு நான் முகம் அறியாதவனாக இருந்தேன். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் எங்கே இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள்ளான சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 1 தீமோத்தேயு நிருபம் 3:15 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய சபை அங்க சத்தியம்தான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களில் சரியான சத்தியத்துக்குள்ளே இருக்கிற சபைக்குள்ளே நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார் சங்கீதம் 26:12, என் கால் செம்மையான இடத்துல இருக்கிறது, சபைகளிலே கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. செம்மையான இடத்துல இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். சத்தியம் புரட்டப்பட்ட இடத்துல கள்ள போகங்களுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அங்கேயும் நான் கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன்னா கர்த்தர் அதை நினைச்ச மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற சபைக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி போய் சொல்கிறார், தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவனுடைய வீட்டில் நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறபடியினால் அந்த ரெண்டு நிருபங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்துருக்கிற கட்டளைகள், அறிவுரைகள், ஆலோசனைகள் இவைகளை நாம் தியானிக்கிறோம். அதில் நம்ம 5வது காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு நிருபம் 1:18 வசனத்தை எடுத்துக்கொள்ள வாசிங்க, குமாரனாகிய தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஹல்லேலூயா. பாருங்க, நீ நல்ல போராட்டம் பண்ண வேண்டும். உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நீ வந்து நல்ல போராட்டம் என்ன செய்யணும்? போராட வேண்டும் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம தேவனுடைய கர்த்தருக்குள்ள சரியான சத்தியத்துக்குள்ள வாழும்போது நமக்கு அநேக போராட்டங்கள் இருக்கிறது. அந்த போராட்டங்களை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது 1 தீமோத்தேயு நிறுவனம் 6:12 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. பார்த்தீங்களா, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்போ முதல் போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இதை நம்ம தியானித்தோம். எது விசுவாசம்? மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற விசுவாசத்துக்குள்ள நீங்கள் வாழணும், நீங்களும் நான் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் டீட்டெயில்டாக தியானித்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமான விசுவாசம்னா விசுவாசனத்தினால் அதை பெற்றுக்கொள்வாய், இதை பெற்றுக்கொள்வாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்று இன்றைக்கு விசுவாசத்தை இப்படி புரட்டி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசனால என்னென்னா உலக பிரகாரமான ஜாமான் வாங்குறதும் காரியங்களை வாங்குறதும் விசுவாசத்தில் கிடைச்சது. கர்த்தர் பார்க்கிற விசுவாசம் வேற. ஹல்லேலூயா. அவருடைய எதிர்பார்க்கிற விசுவாசத்திற்குள்ள நீங்களும் நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்தோம். ரெண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களுக்கு எழுதின நிருபம் 6:12 வசனத்தில்
நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த போராட்டம் நமக்கு இருக்கிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கிடையாது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலவிதமான சட்டங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடாதுன்ற அன்னைக்கு சட்டங்கள்லாம் போட்டாங்க, துறைத்தனங்கள் அதிகாரங்கள். ஆனால் மீறி எல்லாம் அவங்க சுவிசேஷத்தை நினைச்சுதாங்க அறிவித்தார்கள். இயேசு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை நினைச்சீங்க பிரசங்க. உலகமெங்கிலும் போய் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு எந்த அரசாங்கத்தின் சட்டமும் நம்மை தடை பண்ண முடியாது. அல்லையா. அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம தியானித்தோம். அதில் ஒன்று எப்படி 12:4 சொல்கிறாரு, பாவத்துக்கு விரோதமான போராட்டம் நமக்கு இருக்கிறது. அல்லையா. ஏன்னா பிசாசு தானவன் தான் இந்த காரியங்களையும் பாவத்தை கொண்டு வருகிறான், கண்ணிகளை விரித்து வைத்து வைத்திருக்கிறான், ஜனங்களை பாவ குழிக்குள்ளே தள்ளுவதற்குள்ள காரியங்களை இந்த உலகத்தில் அவன் செய்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பாவம். அதே போல் பாருங்கள், இந்த பாவத்துக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகள் போராட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்கிற உறவை கெடுக்கிறதுக்குள்ள எல்லா காரியங்களும் அவன் செய்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதெல்லாம் நம்ம தியானித்தோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்ம ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:4 ஒரு போராட்டம், வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். நம்ம வந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சத்திய வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். இந்த சத்திய வசனத்தை கை கொண்டு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் உலகம் எந்த சூழ்நிலையும் சபைக்குள்ளே நினைச்சக்கூடாது, வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உலகம் சபைக்குள்ளே வரக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ சபைகளில் நம்ம பார்க்குறோம், ஒரு பெரிய அரசியல் தலைவாதி இருந்தாருன்னா அவருக்கு முக்கியத்துவத்தை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படாத ஒருவரை இந்த வேத வசனத்தை பற்றி சாத்தானு கூட நல்லா நினைச்சியும் தெரியும். இயேசு கிறிஸ்து கூட சாத்தான் வந்து வசனத்தை வச்சு தான் அவரை சோதித்தான். கொஞ்சம் நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஆள் கொஞ்சம் வசனத்தை சொல்லிட்டாருன்னா அவரை போட்டு சுத்த விடுறது, ஏதோ பெரிய ஒரு பரிசுத்தவான் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டாருன்னு சொல்லி. எவ்வளவு மோசமான நிலைமையில் ஆவிக்குரிய வட்டாரங்கள் இருக்கிறது, யோசித்து பாருங்க. இந்த அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இதை எல்லோரும் சாதாரணமாக பொதுவாக சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் எல்லாம் சொல்லிடலாம். அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ பெரிய வேறு முதல்ல இருக்கட்டும், ரட்சிக்கப்படாத ஒருவரை இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, சபைகள், பெரிய பெரிய நிறுவனங்கள், இவங்கெல்லாம் புல்பீட்டில் என்ன செய்கிறாங்க, ஏற்றி வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் அவர்களோடு என்ன செய்கிறாங்க, போராடுகிறார். ஒரு சினிமா நடிகை கொஞ்சம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவளை வச்சு பெரிய கூட்டத்தை நடத்திடுவாங்க. இது எல்லாமே அதுக்கு பேர் புகழ் சம்பாதிக்கிறது. ஆனால் அவள் வெளியே வந்து என்ன சொல்கிறா, நான் தொடர்ந்து சினிமாவில் என்ன செய்வேன், நடிப்பேன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் அதான் உலகம் என்ன செய்யுது, சபைக்குள்ளே வருது. இதுக்கு நம்ம வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் இவர்களோடு நம்ம என்ன செய்கிறோம், போராட தான் வேண்டியது இருக்குது நம்ம. ஹல்லேலூயா. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள், இந்த வேத பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறவர்களோடு நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, போராட வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் தான்,
அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் கூட்டத்தில் அந்த சிலர் கூட்டத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய கிருபையை கேட்கணும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நிற்கிறேன்னு சொல்கிறவன் என்ன செய்வான், விழுந்து போயிடுவான். ஜாக்கிரதையாக அந்த ஓட்டத்தை ஓடணும். அதனால தான் அநேக இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. தெளிந்த புத்தி இல்லாமல் பின்னால் போயிட்டுருக்காத எல்லார் பின்னாலையும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கத்தான் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ஏசாயா 26:2 சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக செம்மையான இடத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக. ஏன்னா சத்தியம்தான் அவருடைய சபைக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உலக பிரகாரமான காரியத்தை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு போகிற கூட்டம் அது பரலோக ராஜ்யத்தை இழந்து விடும். ஆவியானவர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் அவர் எப்பொழுதுமே நம்மை உணர்த்தி எச்சரித்து தான் நடத்துவார். ஹல்லேலூயா. அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த போராட்டத்தில் நம்ம அதெல்லாம் தியானித்து இன்றைக்கு அதுக்கு அடுத்தப்பில் நம்ம தியானித்தோம். அப்போஸ்தலனாகிய இப்போ ரோமருக்கு எழுத நிறுவோம். 15:32 நான் ஜெபங்களில் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட என்ன செய்யுங்க, போராட வேண்டும் என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் போராடுகிறது போல, நான் தேவனை நோக்கி ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட என்ன செய்யணும், போறோம். இந்த ஜபத்தில் நம்ம போராடி ஜபிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம இதெல்லாம் நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒரு போராட்டத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்களுக்கு எழுதிய நிருபம் 1:28-29 எடுத்துக்கொள்ள வாசிப்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இப்போ என்ன போராட்டம் போராடுறாரு? எதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் போராடுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக போராடுகிறார்? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்துவதற்காக. இப்படி போராடுறாங்களா? அவர் சொல்றார், ஒருவன் ஒரு மனுஷன் ஒரு விசுவாசி இடறி போனா என் மனம் எரியாது இருக்குமோ? ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி என்ன செய்கிறேன், பிரயாசப்படுறேன். என் பலத்தில் போராடல, என் பலத்தில் வந்து அவனை நிலைநிறுத்தி யாரையும் நிலைநிறுத்த முடியாது. ஆவியானவர் தான் நிலைநிறுத்தணும், கர்த்தர் தான் பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆனால் அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்துவதற்காக முதல்ல அவரையே நாங்கள் என்ன செய்யறோம், அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். ரெண்டாவது, எந்த மனுஷனுக்கும் நாங்கள் என்ன செய்யறோம், புத்தி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஹூம் வி ப்ரீச். ரெண்டாவது, வார்னிங் எவ்ரிமேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் புத்தி சொல்றதுனா வார்னிங், அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அண்ட் டீச்சிங் எவ்ரி மேன் இன் ஆல் விஸ்டம். எல்லா ஞானத்தோடு நாங்கள் என்ன செய்யறோம், உபதேசம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. தட் வி மே பிரசன்ட் எவ்ரி மேன் பெர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாக நிலைநிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எல்லா மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் நாங்கள் என்ன செய்கிறோம், உபதேசம் பண்ணுகிறோம். வேர் அண்ட் டூ ஐ ஆல்சோ லேபர்
striving according to his working which worketh in me mightily. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறவருடைய பலத்தின்படி போராடி என்ன செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். இந்த போராட்டம் நமக்கு இருக்கா? ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு இருக்கணும், விசுவாசிகளுக்கு இருக்கணும். விசுவாசிகள் வளரணும் கிறிஸ்துவுக்குள்ள. அப்படியே குழந்தையாவே இருக்கக்கூடாது. குழந்தையா இருக்கும்போது பாலை கொடுக்கலாம், ஆனா வளர வளர பலமான ஆகாரத்தை குழந்தை என்ன செய்யணும், வளர 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 சாப்பிடும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு வளர்கிற விசுவாசிகள், புதிதாக வருகிற விசுவாசிய கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு வளரணும். டோட்டல் சர்ச்சும் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாய் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் முதலாவது என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருவரை நான் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாய் நிறுத்துவதற்கு அவர் சொல்ற காரியம், முதலாவது நாங்கள் இயேசுவையே என்ன செய்யறோம், அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த புல்பீட்ல நான் நிக்கிறோம்னா இதுல கர்த்தர் மாத்திரம்தான் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த கதை, அந்த கதை, உண்மையான சாட்சிகள் வெளிப்படலாம். ஹல்லேலூயா. சொந்த அந்த நம் மனுஷ புகழை சொல்றதுக்குள்ள இடம் அங்க கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நாங்கள் என்ன செய்யறோம், அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் எப்போ சொல்றா, 1 கொரிந்தியர் 2 1:2 வசனத்தை எடுத்துள்ள வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இன்னைக்கு பாருங்க, அந்த மாதிரி பேச்சு தன்மை, அந்த மாதிரி பேசுறது, அவங்களெல்லாம் அவங்களதான் ஜனங்கள் நினைச்சுறாங்க, பார்க்குறாங்க. இப்போ கிரு கர்த்தருக்குள்ள ஒரு பாடல் வச்சுருக்கலாம், அந்த பாடல் வந்து சினிமா உலகத்தில் இருக்கிற பெரிய பாடகர் பாடுகிற அந்த குரல் இருந்தால் தான் பாட்டை கேட்பாங்களா? இன்றைக்கி அப்படி தானே இருக்கு நிலவரம், எல்லா பாட்டும் ஹிட் ஆகுதா? யோசித்து பாருங்கள். எதனால? ஜனங்களுடைய விசுவாசிகளுடைய மனப்பக்குவமே அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதை தான் திருப்பியும் பிசாசாரம் உள்ளே கொண்டு வருவான். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். பாடலின் கருத்து என்ன, என்ன அது வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா, அவனுடைய சிந்தனைகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறானா? எல்லா பாடல்களும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹலோ இல்லையா. அப்போ பாருங்கள், அவர் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக என்ன செய்யல, வரவில்லை. அதனால தான் சொல்ற, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பேதைகளை என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பெரிய ஸ்காலர் தான், பெரிய படி தேர்ந்தவர் தான் படிப்பில், ஆனா அவர் தன்னை தாழ்த்தி சொல்கிறார், சிறந்த வசனிப்பு என்ற கிடையாது, சிறந்த ஞானம் கிடையாது. ஏன்னா இந்த நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏன்னா எல் பெரிய ஸ்காலர் தான், ஆனா இயேசு கிறிஸ்துவை அவர் அறியலையே. நீ பெரிய பெரிய ஞானவான்கள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யல, அறியாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவ அறியல. ஆனா பாருங்க, அதைத்தான் சொல்றாரு, நான் சிறந்த ஞானத்தோடு வரல, ஆனா உன்னை மட்டும் நான் தீர்மானிச்சிருக்கிறேன். எப்படி? 2வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ தான் எல்லாரும் அறிந்திருக்கணும். ஹலோ இல்லையா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியணும். ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறார, ஒன்றான மெய் தேவனாகி உண்மையும் நீங்கள் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நித்திய ஜீவன். நீ அவரை அறிஞ்சு இவரை அறிஞ்சிக்கிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. நீ இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீ தெரிந்தால் தான் அவருடைய பாத அடிச்சுவடுகளை தொடர்ந்து போக முடியும். ஹலோ இல்லையா. இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 1:2:21 சொல்கிறார். அவருடைய பாதை அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். அவருடைய வழியில் நடக்கணும்னா
அவரை அறிந்து இயேசு சொல்றாரு யோவான் 8:55ல நான் என் பிதாவை அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் இயேசுவை நாம் இயேசுவை அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய பாதச்சுவடுகளை தொடர்ந்து என்ன செய்யணும் பற்றி கொண்டு போக வேண்டும். அப்போஸ்தலர் படி 4:2 வாசிங்க. அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டார்கள். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தான் அங்க முன்னிலைப்படுத்தினார்கள். இயேசு சொன்னார் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு இயேசு சொன்னார். அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இயேசுவின் நாமத்தினால் அவங்க ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அன்னை இயேசுவை முன்னிலைப்படுத்தினாங்க. ஆனால் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாங்க. அது அதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அதுக்குன்னே ஒரு குரூப் இயேசுவின் நாமம் மட்டும்தான் அப்படிங்கிற குரூப் இருக்கு. அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். ஆமே. நம்ம எப்படி ஜபிப்போம்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ரெண்டு வித்தியாசம் இருக்கா? ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு பைபிளில் ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அதை வச்சுட்டு ஒரு குரூப் எழுந்துச்சு இதில் எழும்பிடும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பலவிதமான விசாசான ஆட்களை என்னச்சுவோம், உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடான உபதேசங்களை நினைச்சுவாங்க போதிப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய போல் சொன்னபடி இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. வேதத்தை புரட்டுறது, சத்தியத்தை புரட்டுறது, ஒரு வசனத்தை வச்சு எல்லாத்தையும் மாற்றி பேசுறது எல்லாம் நிறையா இருக்குது. நமக்கு தேவை நம்ம பரலோகத்துக்கு போகிற வழியில் நம்ம நிலைந்து இருக்கணும். அது இல்லையா? அப்போ அவர்களை இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தான் இயேசு உயிர்த்தெழுதலை அங்கே பிரசித்தப்படுத்தி பேசினார்கள். அது இல்லையா? அதே போல் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:36 வாசிங்க. எல்லாருக்கும் கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவை தான் முன்னிலைப்படுத்துறாங்க அங்க. ஹல்லேலூயா. பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் வந்து ஊழியம் செய்கிறார். பிலிப்பு வந்து அப்போஸ்தலன் கிடையாது, ஒரு சீஷனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். 7 பேரை செலக்ட் பண்ணதில் ஒருத்தர். இந்த பிலிப்பு அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 8:5 வாசிங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். ஹலேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அங்கே பிரசங்கம் பண்ணார். 35:5 வாசிங்க பிலிப்பு. அதுலேயும் 35:8-35 கந்தாக மந்திரிக்கு சொல்கிறாரு, இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஹலேலூயா. இயேசு கிறிஸ்துவையே முன்னிலைப்படுத்தினார்கள். அவரையே அறிவிக்கிறோம் நாங்கள். ஹல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலன் 9:20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணார். ஹல்லேலூயா. முதல்ல அவர் சுவிசேஷகராக தான் இருக்கார். அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல சுவிசேஷகர். அது பிறகு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:13 அவர் வந்து தீர்க்கதரிசி போதகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலேசியர் சபைக்கு எழுதும்போது இந்த சபைக்கு நான் ஊழியக்காரன் ஆனேன் என்று அந்த கொலேசியர்கள் எழுதினரும் 1:24 வாசித்தீங்கன்னா இருக்குது. அதே போல் அங்கே கலாத்தியர்கள் எழுதும் 2:7 பார்த்தீங்கன்னா அங்கே அப்போஸ் புறஜாதிகள் இன்றைக்கு சில பேர் அதே பிடிச்சி நிற்பாங்க. ஆனால் அப்போஸ்தலாகிய பவுல் தான் 5 விதமான ஊழியத்தில் வந்திருக்கிறார். அந்த அப்போஸ்தலாகிய பவுல்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. 17 3 வசனம். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோர்ந்து எழுந்திருக்க வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு இந்த இயேசு கிறிஸ்து என்றும் காண்பித்து சிருஷ்டாந்தப்படுத்தினார். எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவ தான் அவர் என்ன செய்யறாரு, உயர்த்துறாரு. அதனால தான் சொல்றாரு, அவரே அன்றி சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:23 கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பாத்தீங்களா, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கத்தில் சொன்னார், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சிகள். ஹலலியா. இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தினாங்க. ஹலலியா. அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:5 வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறத விட அங்கங்கே நடந்த சாட்சிகளை சொல்லி அவங்களுக்கு நாமத்தை என்ன செய்கிறாங்க, மகிமைப்படுத்தக்கூடிய கூட்டங்கள் பெருகிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவ்வளவோ அற்புதம் செய்தார், அப்படிதானே, எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். ஆனால் எந்த இடத்திலும் மனுஷரால் வருகிற அவர் மகிமை அவர் என்ன செய்யலை, நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களை இந்த உலகத்து மக்கள் உங்களை புகழ்ந்து பேசுகிற அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டார். நம்மளை யாரும் புகழ்ந்தே பேச வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன் ஐயோன்னு நிற்க வேண்டிய நிலைமை வருது, இல்லாத பொல்லாது சொன்னால் கூட சந்தோஷம். ஆனால் நம்ம சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபைக்குள்ளே இருந்து நம்ம சத்தியத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு எந்த இல்லாத பொல்லாது சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டியது கர்த்தாவே நாங்கள் போதிக்கிறபடி வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்படி வாழ்வதற்குள்ள கிருபையை அவர் நமக்கு தந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால நாங்கள் எங்களை பிரசங்கிக்கல, ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சொல்லிட்டார் முதல்ல, லூக்கா 17:10 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் செய்த பின்பு நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்கிறார். நாங்கள் அப்ரோஜனமானவர், ஒரு புரோஜனமே இல்லாத பாத்திரங்களை இயேசுவை தரித்து கொண்டதுனால அவர் நம்ம என்ன செய்கிறாரு, பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். அல்ல இல்லையா. அதை உணர்ந்து நடக்கணும், நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நினைச்சிருக்கிறோம் செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் யோவான் அங்கே எழுதுகிறார் நிருபத்தில், 1 யோவான் 1:1-4 வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசுவை தான் நாங்கள் அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. 4:1 நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி
நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு நாங்கள் எழுதுகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஐக்கியம் யாரோட இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவே நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்றார். அப்போ எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாய் நிறுத்துவதற்கு சபை இயேசு கிறிஸ்துவையே அவர்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஹல்லேலூயா. நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கம் பண்ணுகிறோம். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவையே நம்ம உயர்த்தணும். இயேசு கிறிஸ்துவோடைய நாம மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே சபை என்ன செய்யணும்? வளரணும். அதுதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ரெண்டு பேதர் எழுதின நிருபம் 3 கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவர் அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. சபை வந்து இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளரணும். ஏன்னா அவரை அறிகிற அறிவில் வளர்ந்தால் தான் என்ன நடக்குது? வாசிங்க 2 பேதுரு 1:4 வாசிங்க. முதல்ல 2 வாசித்துட்டு வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நம் வாழ்க்கையில பெருகும். அடுத்தாப்புல 3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததுமே அன்றி அவர் அறிகிற அறிவில் நடக்குது பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாவத்திற்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் இயேசு கிறிஸ்துவை எதனால நாங்கள் இயேசுவையே அறிவிக்கிறோம் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளர்ந்தால் நம்ம அவருடைய திவ்ய சுவாவத்திற்கு என்ன செய்யமா பங்குள்ளவர்களாக மாற்றப்படும். அவரை போல மாறாம பரலோகராஜ்யம் கிடையாது. நல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இயேசுவை போல என்ன செய்யணும்? மாற வேண்டும். அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அவருடைய திவ்ய சுவாபங்கள் நமக்குள்ள வரணும். ஏன்னா அப்போஸ் நான் யோவான் சொல்றாரு 1 Johannes 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவரை தரிசிக்கன்னா அவருக்கு ஒப்பாக மாறணும்ல. அவருக்கு ஒப்பாக மாறக்கூடிய கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளையா மாறணும். அது எப்ப நடக்கும்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற்றப்படுது. ஹல்லேலூயா. அவரை அறிய 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 அவரை போல நம்ம மாறணும். அவருடைய குணங்கள் நமக்குள்ள வரணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை. அது இல்லாம ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது. இல்லையா. அவரை அறிகிற அறிவிலை வளரணும். அவரை போல மாறணும். இயேசுவே உம்மை போல என்ன நினைச்சீங்க? மாற்றுங்க. உம்மை போல என்ன மாற்றுங்க. அவர் எப்படி வாழ்ந்தாரு? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாருக்கு தலை சாய்க்கவும் இடம் இல்லை. இல்லையா.
அவரைப்போல மாறுறதுக்கு அவரைப்போல தாழ்மை சாந்த குணம் சகிப்பு தன்மை ஹல்லேலூயா அவரைப்போல கீழ்ப்படிதல் இந்த குணங்கள்லாம் நமக்குள்ள உருவாக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும் பரலோகத்துக்கு போறது ரொம்ப ஈஸியான காரியம் நினைச்சு ஏமாந்து போற வேண்டியதான் ஏன்னா இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார் லூக்கா 13:24 இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அநேகர் உட்பிரவேசிக்க வகைதேடினால் அவர்களால் கூடாமல் போகும் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறதுக்காக அநேகர் பிரயாசப்படுவாங்களா அவங்களுக்கே கூடாம போயிருமா யோசித்து பாருங்க எவ்வளவு எவ்வளவு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா அதுக்கேற்ற பரிசுத்தத்துக்குள்ள நம்ம உருவாக்கப்படணும் அவரை போல பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும் ஹல்லேலூயா அவரை போல குணங்கள் வருவதற்கு நம்ம ஜெபம் பண்ணணும் அவரை போல உண்மையாய் வாழ்வதற்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் அவரை போல கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும் ஹல்லேலூயா அவர் எல்லா சூழ்நிலையிலும் கனி கொடுக்கிறவராக இருந்தார் ஹல்லேலூயா மயிர் கத்தரிக்கிறவன் முன்பாக சத்தம் விடாமல் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல கடைசி வரைக்கும் வாய் திறவாமல் இருந்தார் ஹல்லேலூயா அவரை போல நம்ம ஒரு மாறணும் அதுக்கு அவரை அறிகிற அறிவில் வளரணும் ஹல்லேலூயா இயேசுவை அறிகிற அறிவில் வளரணும் அதனாலதான் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி என்ன செய்யணும் எழுப்பப்பட வேணும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களா தேறினதுன்னா என்னது அவரை போல நான் உருவாகிக்கிட்டே இருக்கிறேன் ஹல்லேலூயா அவருடைய குணங்கள் எனக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பரிசுத்தத்துக்குள்ள நான் உருவாக்கப்படுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய கனிகள் எனக்குள்ள என்ன செய்யணும் உருவாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வரங்கள் செயல்பட்டு அவ்வளவு சந்தோஷம் பேர் புகழ் ஹல்லேலூயா மனித புகழ்ச்சி அன்பு தேவ பிள்ளையே ஏசு வரங்கள் பெற்ற பெரிய பிரபலமான வரங்களை பெற்றவர்களை பார்த்து தான் இயேசு சொன்னார் அக்கிரமக்க செய்கைக்காரர் என்ன விட்டீங்க என்ன செய்யுங்க அகன்றுப்போம் இந்த பக்கம் ஃபூன் ஊதுனா அந்த பக்கம் ஃபூன் ஊதுனா இந்த ஃபூன் ஒன்றா ஓடி ஓடி போய் உள்ளுறத அந்த அதுக்கு கூட்டமாக போகிறான் நம்ம ஆட்கள் எங்கேயாவது போனால் என்னதான் கிடைச்சிடாதா ஐயோ நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நீ பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேட ஒப்புக்கொடு பரலோக ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்னது நான் அவரை போல மாறிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே போகிறதுக்குள்ள தகுதி இங்கே பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறாரு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் சபைக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் ஹல்லேலூயா அப்போ அவர் எதுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறாரு நீங்களும் நானும் பரிசுத்தமாகணும் கரை இல்லாமல் பிழை இல்லாமல் ஒரு குற்றமும் இல்லாமல் அவரை போல உருவாக்கப்பட்டு பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக மணவாட்டி சபைக்குள்ள நம்ம இருக்கிறதற்காகத்தான் தன் ஜீவனையே கொடுத்து இரத்தத்தை சிந்தி சுய இரத்தத்தினால் சபை அணிஞ்சிருக்கிறார் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார் சபைக்குள்ள யாரும் விளையாட முடியாது சபையை துன்பப்படுத்தினா இயேசு உடனே சொல்ல நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கர் சபை அவர் உலாவுகிற இடம் இல்லையா அங்க அவருடைய சத்தியம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் அவர் தான் அங்கே உயர்த்தப்பட வேண்டும் இல்லையா வம்பும் பரியாசம் புத்தியீனமான பேச்சுக்கள் தகாதவைகள் இயேசு கிறிஸ்துவுடைய நாம மகிமைப்படணும் சோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து 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 அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுடைய குணங்கள் எனக்குள்ள வெளிப்படணும் அவருடைய பரிசுத்தம் நாளுக்கு நாள் எனக்குள்ள நினைச்சு வளரணும் அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ள நான் வளர்ந்து போகணும் அவருடைய கனிகள் என வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஹல்லேலூயா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாத வாழ்க்கை வரணும் உலக சிநேகத்தை வெறுக்கணும் ஹல்லேலூயா உலக மேன்மைகளை தேடி அலையக்கூடாது ஹல்லேலூயா
இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம நிலை நிற்கணும். ஹல்லேலூயா. அப்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தாலே போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. நம்ம அதற்காக ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவையே அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவையே நாங்கள் அறிவிக்கிறோம். இயேசு அவரை அறிய 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 அவருடைய திவ்ய சுவாபத்துக்குல நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பரலோகராஜ்யம் தகுதிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அதனால் சபை இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும். அவருடைய வார்த்தைகள் எப்படி வாழ சொல்லியிருக்கிறார் நம்ம. ஹல்லேலூயா. அவருடைய போதனைகளை, அவர் சொல்லியிருக்கிற சத்தியத்தை கை கொண்டு வாழக்கூடியவர்களாக சபை என்ன செய்யணும், உருவாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சபைக்கு அவர் சொன்ன போதனைக்கு தலைகளை மாற்றி அவங்க சொல்கிறாங்க நிறையா. இயேசு சொல்கிறாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதுங்கார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு அப்படிலாம் சொன்னால் ஆட்கள் என்ன செய்வாங்க, அவ்வளோதான். யோசித்து பாருங்க. அந்த நீங்கள் லூக்கா 6 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 6 20 சீசர்களை நோக்கி பார்த்து இயேசுவோட இருக்காங்க. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பிறகு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லாமல் இருக்கிறாரு. ஏன்னா ஒருத்தர் கேட்டார், ஆண்டவரே எங்கு போனாலும் பின்பற்றுவேன் சொன்னவனுக்கு தான் இயேசு சொன்னாரு, நரிகளுக்கு. ஆமாம், மற்ற 8 அங்கே சொல்றாரு, 19 வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம், போதகரே நீர் எங்க போனாலும் பின்பற்றி வருவேன். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எங்க போன ஆண்டவருக்காக அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். ஆனா பாருங்க, அவர் சொல்றாரு, இப்ப நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பிறகு கூடுகள் உண்டு, மனுஷகுமாருக்கு தலை சாய்க்கவும் இடம் இல்லைன்னு சொன்ன நிலைமை என்ன? அவர் கூட இருக்கிற அப்போஸ்தலர் அப்படி நிலைமை தான் இருக்காங்க. அதுதான் சொல்றாரு, அவங்கள பார்த்து தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் வந்தா உன் ஆஸ்திகள்லாம் விற்று ஏழையில் கொடுன்னாரு. அப்பொழுதுதான் பரலோகத்தில் உனக்கு என்ன செய்யும், பொக்கிஷம் உண்டாயிருக்கும். சக்கரை வீட்டுக்கு போறன்னு வந்தாரு, அவன் அடுத்த நிமிஷமே என்ன நிலைமையானா, பரலோகராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்த இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்தது. அவர் சொல்லிட்டாரு, ஆசைகளில் பாதியை ஏழைகள் கொடுத்துட்றேன், யாரிடத்திலாவது அநியாயமாக ஏதாவது வாங்கினது உண்டானோ அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துறேன். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கெல்லாம் இன்னைக்கு பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் இப்படி சொன்னா தான் பிடிக்கும். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புலிலும் தூக்கி விடுகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். நீ பரலோகராஜ்யத்தை நீதியும் தேடு. ஹல்லேலூயா. நீ பரலோகராஜ்யத்தை நீதியும் தேடு, கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா வாழு, அவருடைய வார்த்தையின்படி நட. அவர் என்ன செய்வாரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனான் யாக்கோவின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லிட்டார, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டது, அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுவும் அதான் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், நாளைக்காக நீ எதுக்கும் கவலைப்படாத, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் உனக்கு பார்த்து கொள்ளப்படும், அவர் பார்த்துக்கிறாரு. அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, நம்ம அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்கிறாரு, ஏன் அதை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ பரலோகராஜ்யத்தை நீதியும் தேடு. அது எப்போ வரும், அவரை அறிகிற அறிவினால். ஹல்லேலூயா. பரலோகராஜ்யத்தை நீதியை தேடுறதுன்னா என்னது, அங்கே போறதுக்கு தகுதியாகிற வாழ்க்கை இங்கே உருவாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை போல மாறணும், அவருடைய போதனையினால் தான் மாற முடியும், அவருடைய வார்த்தையினால் தான், வார்த்தை தான் என்னை மாற்றும். ஹல்லேலூயா.
வேற எதுவும் மாற்ற முடியாது. என் வாழ்க்கையை மாற்றுகிறவருடைய வார்த்தை ஹல்லேலூயா. அவர் அறிகிற அறிவிலே நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்வேன், வளருவேன். ஹல்லேலூயா. அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவனாக மாற்றப்படுவேன். அந்த வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் வரணும். அதனால தான் சொல்றாரு, அவனை நான் தேறினவர்களாக நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நாங்கள் அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி கிறிஸ்துக்குள்ள வளரணும். நம்ம தொடர்ந்து தியானிப்போம். எப்பொழுதும் முதல் காரியத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். ஒன்று, நாங்கள் அவரையே நாங்கள் என்ன செய்கிறோம், அறிவித்து வரக்கூடிய வாரத்தில் தொடர்ந்து தியானிப்போம். ஏன்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யணும், தேறினவர்களாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தேறினவர்களாக மாறினாதான் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியுமா, சுதந்திரிக்க முடியும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் கர்த்தாவே, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து என்று அப்போஸ்தலன் சொல்கிற வார்த்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் ஐயா. அதற்காக நான் போராடி பிரயாசப்படுகிறேன் சொல்கிறாரே. அப்படி நாங்களும் போராடி பிரயாசப்படுகிறவர்களாய் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல கர்த்தாவே நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக நிற்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிலைநிற்கும்படி உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து உம்முடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்கு உள்ளவர்களாகி தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக உம்முடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ள வாழ்க்கைகளை நிலைநிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அப்படி எங்களை உருவாக்கும்படியாக இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை தருவீராக. துதிகணம் மைமேலாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உலமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.